பப்பு கண்ணா கவனிங்க பயிற்சி 2.2ல் மூணாவது கணக்கு இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்க கூடிய எண்களுக்கு மீ போ வா காண்க ரைட்டா இப்ப இது வந்து இந்த முறையில தான் கண்டுபிடிக்கணும் அப்படினு அவங்க சொல்லல ஒண்ணா யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையிலயோ அல்லது இந்த அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வச்சு செய்யலாம் இப்ப இந்த பயிற்சி வந்து அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு முத ட்ரை பண்ணலாம் அடிப்படை எண்ணியல் தேற்றம்னா முத என்னன்றத பார்க்கணும் ஒன்றை தவிர்த்து மற்ற அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும் அப்ப முதோ எதை எடுத்துக்கிறோம்னா இது என்ன பண்ணும் பகா எண்களை கொண்டு என்னது பகா என்ன ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண் இப்ப ஐந்தை கொண்டு முடியறதுனால எந்த எண்ணை எடுத்துக்கலாம் அஞ்சு ரைட்டுங்களா எதை எடுத்துக்கலாம் அஞ்சு இப்ப ரெண்டு அடங்கு 25 ஐந்து 25 இந்த ரெண்டை எடுங்க அடங்காது அதனால பூஜ்ஜியம் போட்டுக்கணும் நிறைய குழந்தைங்க இந்த தப்பதான் பண்றீங்க அடுத்தது 25 ஐந்து 25 அடுத்தது ரெண்டை எடுக்கிறோம் அடங்காத அஞ்சுல அப்ப என்ன போட்டுக்கணும் பூஜ்ஜியம் அடுத்தது 25 ஐந்து 25 இதுலயே அப்படிதான் கண்ணு முத ரெண்டை எடுத்தோம் அதை அடங்கல இங்க பூஜ்ஜியம் போட வேண்டியது இல்லை ஏன்னா தொடக்கத்துல இருக்கு பூஜ்ஜியம் அதனால போடுறது இல்லை அடுத்த மறுபடி எதால வகுக்கலாம் அஞ்சால வகுக்கலாம் ஓர் அஞ்சு அஞ்சு மறுபடி என்னது பூஜ்ஜியம் ஓர் அஞ்சு அஞ்சு மறுபடி என்ன பூஜ்ஜியம் ஓர் அஞ்சு அஞ்சு சரியா அடிகண்ணு புரியுதா புரியலையா இப்ப அடுத்தது என்ன எண் எடுக்கணும் அப்படின்றத பாருங்க இப்ப ஒன்னு ஒன்னு ஒண்ணுன்னு வருதா ரைட்டா இப்ப அடுத்தது இது எதால வகுபடுதுன்னு பாக்கணும் ரெண்டுல வகுபடாது அடுத்த மூணு ட்ரை பண்ணலாம் ஏன்னா நமக்கு பகா எண்கள் எதது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு இப்படி போயிட்டு இருக்கும் இல்லைங்களா இப்ப அடுத்த நம்ம எல்லாம் மூணு ஏன் ஒன்னு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்னு மூணு மூணால வகுபடும் மும்மு ஒன்பது மிச்சம் என்னது ஒன்னு மும்மு ஒன்பது மிச்சம் என்னது ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு ஏழு மூணு 21 புரியுது அடிக்கண்ணு ரைட் அடுத்தது அஞ்சாம் வாய்ப்பாட்டுல அடங்காது ஆறு பன்னெண்டு பத்தொன்பது மூணாம் வாய்ப்பாட்டுல அடங்காது அடுத்து என்ன வாய்ப்பாடு போட்டு பார்க்கலாம் ஏழாம் வாய்ப்பாடு போட்டு பார்க்கலாம் ரைட்டுங்களா இப்ப என்னது மூவேல் 21 நாலேல் 28 ஐயேழு 35 வந்துடும் அப்ப நாலேழு 28 30ல 28 போச்சுன்னா ரெண்டு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அப்ப 56 எட்டேழு 56 ஓர் ஏழு 7 புரியுது அடிக்கணும் ஏழாம் வாய்ப்பாடு தெரியலன்னா ஏழாம் வாய்ப்பாடை எழுதிட்டு நீங்க செய்யலாம் ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது அடுத்து ரைட்டுங்களா இப்ப இது ஏழாம் வாய்ப்பாட்டுல வகுபடாது புரியுதுங்களா ஏழாம் வாய்ப்பாட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால நான் டக்குன்னு வகுபடாதுன்னு சொல்றேன் அடுத்தது என்ன என்னன்னா பதினொன்னுலயும் வகுபடாது ஏன்னா இப்படி ஆல்டர்னேட்டா கூட்டி பாருங்க ஈக்குவலா வருதா வகுபடு தன்மை இதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கண்ணு வகுபடு தன்மை இதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது என்னது பதிமூணால வகுக்கலாம் எதால வகுக்கலாம் பதிமூணால ரைட்டுங்களா அப்ப என்னது மூணு பதிமூணு 39 மூணு பெருக்கள் 13 என்னது 39 48ல 39 போச்சுன்னா மீதி என்னது 9 அப்ப இது என்னது 91 ஏழு மூணு 21 வருது அப்ப ஏழை ட்ரை பண்ணி பாருங்க ஏழு பெருக்கள் 13 ஏழு மூணு 21 மீதி 2 91 வந்துருச்சா 37ன்றது என்னது பகா எண் அதனால நம்ம நிறுத்திடுறோம் புரிஞ்சுதுங்களா புரியுதா புரியலையா அடுத்தது அடுத்த என்ன எடுத்துக்கலாம் சரியா அடிக்கண்ணு இப்ப இதை எதால நம்ம வகுக்கலாம் ரெண்டால வகுக்கலாம் ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒண்ணு ரைட்டுங்களா அடுத்த என்னது 8 2 16 ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒண்ணு 8 2 16 ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒண்ணு 8 2 16
மறுபடியும் இதை எதை அளவு வைக்கலாம், ரெண்டு அளவு வைக்கலாம், ஒன்னு அடங்காது பதினெட்டு, ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரைட்டுங்களா. அடுத்து என்னது, ஒன்னு அடங்காது அப்ப பூஜ்ஜியம், ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்னு அடங்காது அதனால என்னது பூஜ்ஜியம், ஒன்பது ரெண்டு பதினெட்டு. இதை எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், மூணு சரிங்களா, மும்மு ஒன்பது பூஜ்ஜியம், மும்மு ஒன்பது பூஜ்ஜியம், மும்மு ஒன்பது. மறுபடியும் எதால வகுக்கலாம், மூணு, ஓர் மூணு மூணு பூஜ்ஜியம், ஓர் மூணு மூணு பூஜ்ஜியம் ஒன்று. இங்கே பாருங்களேன், இங்கேயும் இந்த எண் வந்துருச்சு, இங்கேயும் இந்த எண் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிடலாம், இதோடையே நிறுத்திடலாம். புரியுதுங்களா, இதோடைய என்ன பண்ணலாம், நம்ம நிறுத்திடலாம். ஆனா இது மூணால வகுப்படுது. நம்ம இங்க என்னன்னு சொன்னா, பகா எண்களின் பெருக்கற் பலன்ன்றதுனால முழுசா செய்யறோம். ஒருவேளை குழந்தை வந்து ஏழு பதிமூணு இதெல்லாம் தெரியல அப்படின்னா, நீ இதோட கூட நிறுத்தி கணக்க செய்டா கண்ணா, சரியா. இப்ப இதே எண் தான், அப்ப என்ன வரும், இங்க என்ன வந்துச்சோ அதே தானே வரும், போட்டுக்கலாமா அப்ப அப்படியே. புரியுதா புரியலையே அடிக்கண்ணு, ரைட்டா. மும்மு ஒன்பது மிச்சம் என்னது ஒண்ணு, மும்மு ஒன்பது ரைட்டுங்களா. அடுத்தது என்ன வருது, இங்க ரெண்டு மீதி என்னது ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு ஏழு மூணு அதே தான் வரும். புரிஞ்சுதுங்களா. அடுத்த என்ன வாய்ப்பாடு, ஏழாம் வாய்ப்பாடு, நாலு ஏழு எட்டு ஏழு ஓர் ஏழு. மறுபடியும் என்னது பதிமூணு, மூணு பதிமூணு ஏழு பதிமூணு வந்துருச்சு அடிக்கண்ணு. காரணி படுத்திட்டோமா, அப்ப என்ன பண்ணணும், இங்க நம்ம எழுதணும் ரைட்டுங்களா. என்ன பண்ணணும், எழுதணும். இதனுடைய காரணிகள் என்னென்ன, அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் மூணு பெருக்கள் ஏழு பெருக்கள் பதிமூணு பெருக்கள் முப்பத்தி ஏழு. இதுல பார்த்த உடனே சொல்லிடலாம் எது பொதுவா வந்துச்சுன்னு. இந்த எண் வந்துச்சா, இதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த பாருங்க இது அப்படியே இங்க வந்திருக்கா, வந்திருக்கா வரலையா, அதே மாதிரி இங்க ரைட்டா. இருந்தாலும் நம்ம கணக்கை வந்து நம்ம செய்யணும், அதனால நம்ம இங்க செய்யறோம். புரியுதா அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா. இப்ப இங்க என்னென்ன இருந்துச்சு, ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் ஏழு பெருக்கள் பதிமூணு பெருக்கள் முப்பத்தி ஏழு. இப்ப இதுல எதெல்லாம் பொதுவா இருக்குது அப்படின்னு பண்ணணும். புரியுதுங்களா. இப்ப இங்க மூணு பொதுவா இருக்கு, இங்க மூணு பொதுவா இருக்கு, இங்க ஏழு பொதுவா இருக்கு, இங்க ஏழு இருக்கு, இங்க பதிமூணு இருக்கு, இங்கேயும் பதிமூணு இருக்கு, இங்கேயும் முப்பத்தி ஏழு இருக்கு, இங்கே என்ன இருக்கு, முப்பத்தி ஏழு இருக்கு. புரியுதுங்களா, புரிஞ்சுதா புரியலையா. நமக்கு என்ன வேணும், நீப்போவா வேணும், என்ன வேணும், நீப்போவா வேணும், சரியா அடிக்கண்ணு. புரியுதா. அப்ப மீப்போவா என்னது, பொதுவா இருக்கிறது தான் மீப்போவா இல்லையா. இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சு மற்றும் ஆகியவற்றின் மீப்போவா எதுடி கண்ணு, மூணு பெருக்கள் ஏழு பெருக்கள் பதிமூணு பெருக்கள் முப்பத்தி ஏழு. இது என்னடி கண்ணு, இத பெருக்குனா என்ன எண் கிடைக்கும், இந்த பாருங்க இங்க இருக்கா, இந்த எண் தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா, புரியுதா புரியலையா. பத்தாயிரத்தி நூத்தி ஒன்னு இதுதான் என்னது நமக்கு, இதனுடைய மீப்போவா. எதுல அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வச்சு நம்ம செஞ்சிருக்கிறோம். எதை வச்சு செஞ்சிருக்கோம், அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வச்சு செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை வச்சும் இது செய்யலாம். ஏன்னா ஒரு சில குழந்தைக்கு இப்படி காரணிப்படுத்து, ஏன்னா அவங்க குறிப்பிட்டு கேட்கல, குறிப்பிட்டு கேட்டிருந்தா அதை தான் பயன்படுத்தணும் நம்ம, சரியா. இப்ப அந்த முறையை பார்க்கலாமா, யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றம் என்னடி கண்ணு பார்த்துருக்குறோம் நம்ம. ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் ரைட்டா. ஏ எதை விட பெரியது, பிஐ விட பெரியது. அதே மாதிரி ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியது அல்லது சமம் மற்றும் பிஐ விட சிறியது, இதுதான் யூக்ளிட். இப்ப ஏவை என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, பெரிய எண்ணை எடுத்துக்கணும், எடுத்துக்கலாமா. அடுத்தது ஈக்குவல் டு, அடுத்து இது ஏ இது பி, இது ஏ இது என்னது பி சரிங்களா, எடுத்துக்கோ. இப்ப இது எத்தனை முறை வரும், ஒரு முறை வரும். புரியுதுங்களா, இது எத்தனை முறை வரும், ஒரு முறை வரும். அப்ப நீ என்ன பண்ணும், இதுல இருந்து இத கழிச்சு பார்க்கணும் ரைட்டுங்களா. இத கழிச்சு பாருங்க, எண்களை அப்படி எழுதி கழிச்சு பார்த்து செய்யுங்க. ஏன்னா எல்லா குழந்தையாலையும் டைரக்டா கழிக்க முடியாது. அப்ப என்னது
ஒன்னு, அடுத்த என்னது ஒன்னு 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 ஒன்னு, புரியுது அடிக்கண்ணு? தப்பா எழுதிடக்கூடாது இதை எழுதும்போது. அடுத்த மறுபடி என்ன ஆகும், இது வந்து மீதி என்ன ஆகல, நாட் ஈக்குவல் டு பூஜ்ஜியம், புரியுதுங்களா? மீதி என்னது, நாட் ஈக்குவல் டு பூஜ்ஜியம், மீதி என்னது இதுல, இதுதான் மீதி, இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இது என்ன ஆகணும், கீழே இறங்கணும், இது என்ன ஆகணும், கீழே இறங்கணும். அப்ப 25 25 25 ஈக்குவல் டு இந்த நம்பர் இங்கே இறங்கும், புரியுதுங்களா? இது ஆரோ போட தேவையில்லை, ஆரோ நீ போட வேண்டாம். இது எத்தனை முறை வரும், இரண்டு முறை வரும், புரியுதுங்களா? அப்படின்னா அர்த்தம் ரெண்டு 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 வரும், புரியுதுங்களா? கண்ணு புரியாத குழந்தை நீ இப்படி தனியா போட்டுக்கோ. ஆக்சுவலா டைரக்டா டக்குன்னு போட்டலாம் இதுல, ஏன்னா அது மீதி, இதுதான் மீதி. இப்ப இங்க பண்ணி பாருங்க, ஏன்னா ரெண்டு தடவை அடங்கு, இப்ப அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு, அடுத்தது என்னது பூஜ்ஜியம், அடுத்தது ரெண்டு பூஜ்ஜியம், அடுத்தது என்னது மூணு, இந்த பூஜ்ஜியம் தேவையில்லை, ரைட்டுங்களா? இப்ப இதுவும் என்னது, சமம் அல்ல பூஜ்ஜியம், எது இந்த மீதி, ரைட்டுங்களா? இந்த மீதியானது பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல. அப்ப மறுபடி இதை இறக்கணும், மறுபடி இதை இறக்கணும். எத்தனை முறை இது வருது அப்படின்னு நீங்க பாக்கணும், எத்தனை முறை வரும், இதுல ஒன்பதுன்னு வருமா, மூணு போட்டா, ரைட்டா ரைட் இல்லையா? அப்ப ஒன்னு 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 ஒன்னு, இது என்ன வரும் நமக்கு இங்க சொல்லுங்க பாக்கலாம், ஒன்பது, புரியுதுங்களா? இங்க என்ன வரும், ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது. இப்ப இத நீங்க என்ன பண்ணணும், கழிக்கணும், இதை என்ன பண்ணணும், டிக்கனு கழிக்கணும், நல்லா கவனிங்க, இப்படி கழிங்க அப்ப எளிமையா இருக்கும். பதினொன்னுல ஒன்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டு, பதினொன்னுல ஒன்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டு, பதினொன்னுல ஒன்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டு, இந்த பூஜ்ஜியம் தேவையில்லை, சரியா? அப்ப ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு, அதாவது இது என்னது, பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல, புரியுதுங்களா? இப்படி தனித்தனியா எழுதிக்கும், சரியா அடிக்கணும், மூணு ஜீரோ மூணு ஜீரோ பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல, ஒன்னு 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 பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல. அதனால இதெல்லாம் வேண்டாம் டிக்கணும், இதெல்லாம் வேண்டாம், இது எழுதிக்கோங்க, அப்ப கரெக்டா இருக்கும் நமக்கு, புரியுதுங்களா? புரியுத புரியுது. ரைட் அடிக்கணும். அப்ப இதுவும் என்னது, பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல. அப்ப இதை கீழே இறக்கணுமா, மூணு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் மூணு, மறுபடி இதை கீழே இறக்கணுமா, புரியுதா? ஆரோ இல்லாம செய்யறதுக்காக மிஸ் அப்படி செய்யணும். இது எத்தனை முறை வரும் சொல்லுங்க பாக்கலாம், ஒரு முறை வரும், இது எத்தனை முறை வரும், ஒரு முறை வரும். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா என்ன வரும், இது டைரக்டா கழிக்க முடியும், இருந்தாலும் நான் தான் சொல்றல, தப்பா செய்யறதுக்கு நம்ம இப்படி செய்யறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அப்ப என்ன வரும், ஒன்னு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஒன்னு ஒன்னு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஒன்னு, மறுபடியும் என்ன எடுக்கலாம், ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு, இதை எடுக்கணும் இல்லையா, ஒன்னு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஒன்னு, இது என்னது, ஒன்னு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஒன்னு பூஜ்ஜியத்திற்கு சமம் இல்லை, ஏன்னா பூஜ்ஜியம் வர்ற வரைக்கும் செய்யணும் யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையில. எத்தனை தடவை வரும், ரெண்டு தடவை வரும். அப்ப இந்த எண் வந்துருமா, அப்ப மீதி என்ன வந்துருச்சு, பூஜ்ஜியம், புரியுதா புரியலையா? அப்ப இதுல மீ போ வா ஈக்குவல் டு எது, ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்னு, இந்த வகுத்தி தான் என்னவா வரும், மீ போவா வரும், புரியுதுங்களா? இந்த வகுத்தி தான் என்னவா வரும், மீ போவா வரும், புரியுதுங்களா? அதனால யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை வச்சும் செய்யலாம் நீங்க, இல்ல அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தியும் செய்யலாம், எது உனக்கு எளிமையா இருக்குன்னு பாரு. அதே மாதிரி அப்படிதான் இது மீதி, இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது தான், இந்த மீதி வந்து பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல சமம் அல்லன்றது ஒரு புரிதலுக்காக எழுதும், நமக்கு வேணுங்கிறது இந்த வழிமுறை தான். அதே மாதிரி இந்த ஆரோ வந்து நமக்கு தேவை கிடையாது, இந்த ஆரோ வந்து நமக்கு தேவையில்லை, புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆரோவை வந்து நீங்க அழிச்சிடலாம், இது வந்து புரிதலுக்காக மிஸ் போட்டேன், புரியுதுங்களா? இந்த ஆரோ தேவையில்லை, அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான், இந்த பாக்ஸ் தேவைப்படுது, புரியுதுங்களா?
புரியுதுங்களா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அதே மாதிரி இதை எழுதினாலும் தப்பு இல்லை, இது சமமல்ல ஜீரோ, சமமல்ல ஜீரோனா ஜீரோ வரல, மீதி வந்து பூஜ்ஜியமா ஆகல, ரிமைண்டர் ஜீரோ வரல, அதனால நான் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்றது இதான். அதனால இந்த வழிமுறையும் போடுங்க, இல்ல அப்படின்னாலும் அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வச்சு போடுறதுனாலும் போடலாம். ரைட்டுங்களா? இது ஒரு வழிமுறை, மேல அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வச்சு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன், சரியா? அது வச்சு போடுறதுனாலும் போடும். இதுவும் அப்படிதான், இதுவும் பகா எண்களை கொண்டு நம்ம வகுத்து காட்டுறோம் நம்ம. புரியுதுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? அதனால இந்த எண் வரும்போது பகா எண்ணா வரணும்ன்றதுக்காக இது வரைக்கும் பண்றோம். ஒருவேளை குழந்தைங்களால முடியல அப்படின்னா இதுல வரும் பொழுது நீ இந்த எண் வந்து பொதுவா வந்த உடனே நீ நிறுத்தி செய்யறதுனால செய்யுங்க. ஆனா இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர், சரியாடி கண்ணு? புரியுது? ஏன்னா நிறைய குழந்தையால மறுபடியும் என்ன பண்ண முடியாது, பெருக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதோட, புரியுதுங்களா? இந்த இது மட்டும், அதே மாதிரி இதுல எது, இது மட்டும். ரைட்டுங்களா? புரியுதாடி கண்ணு? புரிஞ்சுதா? புரியுது ரைட்டா? தேங்க்யூ.